பார்த்தேனா? பேசுங்கள் இளங்கேஸ்வரரே, பேசுங்கள். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? போதும், போதும். லங்கேஸ்வரன் ராவணன் இதற்கு மேல் எதையும் கேட்க தயாராக இல்லை, தயாராக இல்லை. இது நாள் வரை தாங்கள் செய்ததெல்லாம் எல்லாவற்றையும் நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் இப்போது இப்போது தாங்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். எனக்கு என் மகன் வேண்டும் இளங்கேஸ்வரரே, எனக்கு என் மகன் வேண்டும், எனக்கு என் மகன் வேண்டும். மண்டோதரி, மகனை கொலை செய்ததற்காக நான் அந்த முழு வானர ஜாதியையும் இந்த உலகத்திலிருந்து அழித்து விடுவேன். வானரர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அந்த அடையாளத்தையே அழித்து விடுவேன். எந்த வானரனை அந்த வனவாசி பகடை காயாக மாற்றி வைத்துள்ளானோ அவர்களை சர்வ நாசம் செய்வேன். நீ கவலைப்படாதே மண்டோதரி, இப்போது நம்முடைய மகன் இந்திரஜித் உயிரோடு தான் இருக்கிறான். மேகநாதன், அவன் தனது சகோதரனுக்காக பழி அவன் சகோதரனுக்காக அவர்களை அழித்து விடுவான். அப்படியானால் என் மேகநாதனையும் என்னிடமிருந்து பறிக்க பார்க்கிறீர்களா? இல்லை மண்டோதரி, நமது மேகநாதன் 100 மைந்தர்களுக்கு சமமானவர். 100 மைந்தர்களுக்கு அத்தனை மனசக்தியை கொண்டவன் அவன். ஆம் மண்டோதரி, உன்னுடைய துக்கத்தையும் துடைப்பார். இனி நீ கவலை கொள்ளாதே, கண்களில் உள்ள நீரை துடைத்துவிடு. நமது மகன் சாகவில்லை, நமது மகன் சாகவில்லை, வீரகதி பிராப்தமடைந்திருக்கிறார். வீரகதி நாராயண நாராயண. என்ன விஷயம் தேவரிஷி, மிகவும் கவலையாக உள்ளாய்? நான் மிகவும் குழப்பமாக இருக்கிறேன் பிரபு. எந்த விஷயத்தை தெரிவிப்பது என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை பிரபு. எனக்கு இப்போது எதுவும் புரியவில்லை தேவரிஷி. ஏன் தாங்கள் தெளிவாக கூறக்கூடாது பிரபு? லங்கை நகரத்தில் ஹனுமான் இருக்கிறார், இது தங்களுக்கே தெரியும். விஷயம் என்னவென்றால், லங்கேஸ்வரனின் ஒரே மகனான அக்ஷயகுமார் ஹனுமானால் கொல்லப்பட்டு விட்டார். தேவரிஷி, இது ஒரு சுபமான செய்தி அல்லவா? பிறகு இதில் என்ன சங்கடம்? நாராயண நாராயண, இதுதான் சங்கடமே பிரபு. அக்ஷயகுமார் இறந்து போனதற்கு பின்னால் ராவணன் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறான். அவன் கோபத்தால் இந்த பூமியே நடுங்கிவிட்டது. இப்போது அவன் மேகநாதனை அசோகவனத்திற்கு அனுப்பி ஹனுமானை பழிவாங்கும்படி கூறியிருக்கிறார். இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது தேவரிஷி நாரதரே? தேவரிஷி, வாயு மைந்தனின் சக்தியின் மீது உனக்கு சந்தேகமா? நாராயண நாராயண, எனக்கு ஹனுமானின் சக்தி மீது எந்த சந்தேகமும் இல்லை பிரபு, எனக்கு பயம்தான் இருக்கிறது. எந்த வகையான பயம் தேவரிஷி? தங்களுக்குத்தான் தெரியுமே பிரபு, இந்திரஜித் மேகநாதனிடம் பிரம்மாஸ்திரம் இருக்கிறதே, அவன் அதை ஹனுமானுக்கு எதிராக பிரயோகம் செய்து விடுவானோ என்ற பயம்தான் பிரபு. அவ்வாறு நிகழ்ந்தால் கொடிய அனர்த்தம் நிகழ்ந்துவிடும். தேவரிஷி, நீ ஏன் ஒன்றை மறந்துவிட்டாய்? ஹனுமான் மகாவீரன் மட்டுமல்ல, பலத்தை தவிர விவேகம் உள்ளவன், புத்திசாலியும் கூட. சமயத்துக்கேற்றவாறு முடிவை எடுப்பதில் அவன் மிகச்சிறந்தவன். பிரம்மாஸ்திரம் என்ற கேள்வி வரும்போது
அதை எப்படி மதிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம் தேவரிஷி. நாராயண நாராயண, எனக்கு எந்த கவலைதான் இருந்தது பிரபு? இப்போது எனக்கு இருந்த சந்தேகம் தீர்ந்து விட்டது. இப்போது நிம்மதியாக வாயு மைந்தருக்கும் இந்திரஜித்திற்கும் நடக்கும் யுத்தத்தை காணப்போகிறேன். ஜய அனுமான் ஜய அனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான். ஜய அனுமான் ஜய அனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான். மகளே சீதை, நீ செய்தி கேட்டாயா, கேள்விப்பட்டாயா? என்ன நடந்தது தாயே? உனது அந்த வானர சேவகனின் அற்புதம்தான். எந்த ஒரு மகா வீரனாலும் அந்த வாணரனை எதிர்கொள்ள இயலவில்லை. அக்ஷய் குமாரரை போல வீரனை கூட அவன் அழித்து விட்டான். முழு இலங்கையிலும் இந்த பயம் வாட்டிக் கொண்டிருக்கிறது. நான் அதை நன்றாக அறிவேன் தாயே. அவன் இந்த லங்கை வீரர்களின் வீரத்தை சோதனை செய்திருக்கிறான் தாயே. இலங்கை வீரர்களுக்கு சவால் விடப்பட்டிருக்கிறது. அது சவால் மட்டும் விடவில்லை தாயே, இந்த இலங்கேஸ்வரனுக்கு அவனுடைய சக்தியை பற்றி நினைவுபடுத்தி இருக்கிறது. அப்படி என்ன செய்து விட்டது தாயே? அக்ஷய் குமாரரை வதம் செய்து விட்டான். பிறகு முழு அசோகவனத்தையும் நாசப்படுத்தி விட்டான். யாரெல்லாம் இதை தடுக்க சென்றார்களோ அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் தாயே. இப்பொழுது இந்த அசோகவனத்தில் யாரையும் காணவில்லை. இதனால் எந்த ஒரு சங்கடமும் இல்லையே தாயே. ஏனெனில் லங்கேஸ்வரன் நிச்சயம் இதற்கு தண்டனை தருவதற்கு நினைப்பான். நீ கவலை கொள்ளாதே சீதை, அவனுக்கு எந்த சங்கடமும் இல்லை. இலங்கேஸ்வரனுக்கு இந்த புத்திர சோகத்தை விட வேறு என்ன பெரிதாக இருந்து விட முடியும்? அதுதான் எனது கவலையே தாயே. லங்கேஸ்வரன் தனது முழு சக்தியையும் பிரயோகிப்பான். தனி வானரனாக இருந்து அவர் எவ்வாறு சேனையை சமாளிப்பார்? அவ்வளவு எளிதில் யாரையும் எதுவும் கூறிவிட முடியாது. நானும் எத்தனையோ வீரர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் இதை போல ஒரு மகாவீரனை கண்டதே இல்லை. இவனை ஒரு சாதாரண சேவகனாக மட்டும் நினைத்து விடாதே. நான் இவ்வாறு யோசிக்கிறேன், தூதனே இவ்வாறு இருந்தால் இதை அனுப்பியவர் எவ்வாறு இருப்பார்? சுவாமி! என்னவாயிற்று சீதா? அந்த காக்கை என்னை கொத்திவிட்டு சென்று விட்டது சுவாமி. காக்கையே, உனக்கு அவ்வளவு தைரியமா? நான் உன்னை அடையாளம் கண்டுகொண்டு விட்டேன் ஜெயந்த். இப்போது நீ எனது பானத்திலிருந்து சிறிதும் தப்ப இயலாது. இப்போது நீ எனது பானத்திலிருந்து சிறிதும் தப்ப இயலாது. இப்போது நீ எனது பானத்திலிருந்து சிறிதும் தப்ப இயலாது. ஜெயந்த், நீ எங்கு சென்றாலும் சரி, இந்த பானம் உன்னை பின்தொடர்ந்தே வரும். நீ தப்பிக்கவே இயலாது. உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உன்னை காப்பாற்ற இயலாது. உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உன்னை காப்பாற்ற இயலாது. சக்தியாலும் உன்னை காப்பாற்ற இயலாது. மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள் ஸ்ரீராமரே, மன்னித்து விடுங்கள். இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னித்து விட்டுவிடுங்கள் பிரபு. என் வாழ்க்கையில் இன்னொரு முறை தவறு செய்யவே மாட்டேன். என்னுடைய பிரம்மபானத்தை திரும்ப பெற இயலாது ஜெயன். நிச்சயமாக திரும்ப பெற இயலாது. அது தனது வேலையை செய்துவிடும். அது உனக்கான தண்டனையை நிச்சயம் அளித்துவிடும். நிச்சயம் அளித்துவிடும். நிச்சயம் அளித்துவிடும். அண்ணா, நாம் இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும்?
தென் திசைக்கு சென்றவர்களிடமிருந்து இதுவரை எந்த ஒரு செய்தியும் இல்லையே. அனுமான் எந்த ஒரு காரியத்திலும் இத்தனை தாமதம் செய்ததில்லையே அண்ணா. ஒருவேளை அவர் ஏதேனும் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டாரோ? எனக்கு ஹனுமனை பற்றி முழுமையாக தெரியும் லக்ஷ்மணா. அவர் தாமதம் செய்வதே இல்லை. ஒருவேளை ஏதாவது தாமதம் ஏற்பட்டால் அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் அவசியம் இருக்கும். என்ன அண்ணா, அப்படி என்ன காரணம்? நிலைமைதான் லக்ஷ்மணா, தெரியவில்லை. என் மனதில் தோன்றுவது இதுதான், ஹனுமான் எந்த காரியத்திற்காக சென்றிருக்கிறாரோ அது நன்றாக முடிந்துவிட்டதென்று. அப்படியானால் வாயுமைந்தன் தாய் சீதையை கண்டுவிட்டாரா? ஆம் லக்ஷ்மணா. என் அன்புக்குரியவளுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் என்னால் அதை உணர முடிகிறது. ஒருவேளை ஏதாவது கெட்டது நடந்தாலும் அதையும் என்னால் உணர முடிகிறது. ஆனால் இந்த முறை நான் சுப செய்தியை உணர்கின்றேன் லக்ஷ்மணா. அண்ணா, வெகு நாட்களுக்கு பிறகு தங்களது ஆறுதலான வார்த்தைகளை கேட்க முடிகிறது. இது போதும், இப்போதைக்கு நாம் வாயுமைந்தன் வர காத்திருக்கிறோம். அவர் சீக்கிரமே வந்து சுப செய்தியை தரட்டும். இனியும் தாமதமாகாது. ஜய அனுமான், ஜய அனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான். ஜய அனுமான், ஜய அனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான். அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! இந்திரனை வென்ற இந்திரஜித்தும் வந்தான், இந்திரனை வென்ற இந்திரஜித்தும் வந்தான், இறந்த தம்பிக்காக பழி தீர்ப்பேன் என்றான். இறந்த தம்பிக்காக பழி தீர்ப்பேன் என்றான். அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன். இந்திரஜித்து வரும் கோலம் அனுமனும் பார்த்தான், இந்திரஜித்து வரும் கோலம் அனுமனும் பார்த்தான், ஜாலம் செய்யும் மாவீரன் இவன் என்று அறிந்தான். ஜாலம் செய்யும் மாவீரன் இவன் என்று அறிந்தான். இந்திரஜித், அதாவது இந்திரனையே வெற்றி கொண்டவன் மேகநாதன், அதாவது மேகத்திற்கு சமமாக கர்ஜனை செய்பவன் லங்கேஸ்வரனின் மைந்தன் மகாபலி மேகநாதன். இந்திரனை வெல்பவன் நிச்சயம் ஒரு சாதாரண வீரனாக இருக்க முடியாது. உண்மையிலேயே இவன் மேகத்திற்கு சமமாக கர்ஜனை செய்வானா? என்னால் அவ்வாறு கர்ஜனை செய்ய முடியாதா பிரபு? அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! பிரபு, இன்று தங்களின் சேவகனுக்கு சோதனை ஆரம்பமாக போகிறது. தங்களுக்கு வெற்றி தேட முயலும் நான் இந்திரஜித் மேகநாதனை எதிர்த்து யுத்தம் செய்ய இருக்கிறேன். அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! நான் யாருடைய சேவகன் என்பதை இன்று ராவணனுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! அரசகுமாரர் மேகநாதன் வாழ்க! யார் என்று தெரிகிறதா?
அவனை நன்றாகப்பா. உன் காலன் உன் கண் முன்னே நின்று கொண்டிருக்கிறான். உனக்கு என்னதான் வேண்டும்? எதற்காக எனது சகோதரர்கள் ஜாம்பவாலியையும் அக்ஷய குமாரனையும் வதம் செய்தாய்? கூறு, உன் அமைதிக்கு என்ன அர்த்தம்? பேசு. என் கேள்விகளுக்கு உன்னிடம் பதில் இல்லை என்று புரிகிறது. ஆதலால் உன் மரணத்தை எண்ணி கலங்க ஆரம்பி. உன் இஷ்ட தேவதையை பிரார்த்தனை செய்து கொள். ஏனென்றால் உன்னை வதம் செய்வதற்கு இந்த மேகநாதன் வந்திருக்கிறான். புரிகிறதா? ஜெய் ஸ்ரீராம். துணிச்சலை பாராட்டுகிறேன். என்னையே எதிர்க்க துணிந்தாய். இப்பொழுது என் கோபத்தின் சீற்றத்தை யுத்தம் செய்ய தைரியம் வேண்டும். மேகநாதனே, நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? வானரனே, உன் வீரத்தை எண்ணி பெருமை கொள்கிறாயா? அங்கு என்ன செய்கிறாய்? கீழே வா. நீ கீழே வந்து பா, பிறகு இந்த மேகநாதனின் வீரத்தை நீ அறிவாய். மதிகெட்ட வானரனே, நீ எதிர்த்து நிற்பது உன் காலன் என்பதை மறந்து விட்டாய். கீழே வா. எனக்கு தெரியும் மேகநாதனே, நான் ராவணன் மைந்தன் முன் நின்று கொண்டிருக்கிறேன். அவன் தான் கபட நாடகத்தால் எம் மாதா சீதையை கடத்தி வந்து விட்டான். வானரனே, உனக்கு உன் பலத்தின் மீது அவ்வளவு கர்வமா? முடிந்தால் சமாளித்துப்பா. எங்கு சென்றான் அவன்? உனக்கு என்னவாயிற்று? யுத்தத்திற்கு முன்பே நீ யமலோகம் சென்று விடுவாய் போல் இருக்கிறது. வானரனே, மாய விளையாட்டு வேண்டாம். நீ எனது சக்தியை பற்றி அறிய மாட்டாய். சீக்கிரமாக செய் மேகநாதனே, எனக்கு மற்ற காரியங்களை முடிக்க வேண்டும். வீரர்களே, சுற்றி வளையுங்கள் இவனை. இவன் தப்பித்துச் செல்லக்கூடாது. ஓனரனே,